ஹலோ ஹாய், நான் டாக்டர் பத்மா சுஷ்மா, குழந்தைகள் நிபுணர், தீபம் ஹாஸ்பிட்டல். வெயில் காலத்தில் குழந்தைங்கக்கிட்ட வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீர் சத்து இருக்க ஆகாரங்கள், அதாவது மோர், இளநீர், இல்லைன்னா வந்து நார்மல் ஃப்ரூட், அது ஹலோ ஹாய், நான் டாக்டர் பத்மா சுஷ்மா, குழந்தைகள் நிபுணர், தீபம் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வெயில் காலத்தில் குழந்தைங்கக்கிட்ட வந்து என்னெல்லாம் நம்ம வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரியா? ஸோ முதல்ல வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து வேர்க்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களோட உடம்புல இருக்கிற நீர் சத்து கம்மியாகும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யூரின் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட், அதாவது கொஞ்சம் டார்க் எல்லோவாக போவாங்க, அவங்களோட உதட்டில் இருக்க ஈரப்பசை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்கள நிறைய தண்ணீர், அதாவது ஒரு 2-3 லிட்டர் அது கண்டிப்பாக தண்ணி வந்து குடிக்க வைக்கணும். சில குழந்தைங்க குடிப்பாங்க, சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேபி காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு 1 பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே அதை முடிக்க சொல்லிவிட்டு இன்னொரு பாட்டில் அவங்கள வந்து குடிக்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீர் சத்து இருக்க ஆகாரங்கள், அதாவது மோர், இளநீர், இல்லைன்னா வந்து நார்மல் ஃப்ரூட், அதாவது இப்போது வாட்டர்மெலன், நுலாம்பழம், இதிலெல்லாம் வந்து நிறைய தண்ணி இருக்குது, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளை வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். மற்றபடி வந்து ஃபஸி பீப்புள், நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அந்த கிட்ஸ் அப்படின்னு இருக்கவங்களை வந்து அவங்களோட யூரின் மட்டும் எத்தனை டைம் போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா போதும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் டெஃபினட்டாக போகணும். அப்படி போகலை அப்படின் இருக்கும் போது கண்டிப்பாக நீர் சத்து கம்மியாக இருக்குது. ஸோ இது கம்மியாகிறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு கிடினஸ், சம்டைம்ஸ் ஒரு ஹெட்ஏக், சம்டைம்ஸ் ஒரு மசில் கிராம், அதாவது ஒரு தசையில் ஒரு வலி இருக்கலாம், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வர சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் கீப் அன் ஐ ஆன் தெம். அவங்க வந்து எப்படி தண்ணி யூரின் போகிறாங்க இது ஒன்று பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு தெரியும் அவங்க எடுக்கிற தண்ணீர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. சில குழந்தைங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், ஏன்னா தண்ணி கான்சன்ட்ரேட் ஆக ஆக நம்ம யூஸ்வலாக இருக்கிற பாக்டீரியாஸ் ஃப்ளஷ் அவுட் ஆகாது, மல்டிப்ளை ஆகும். ஸோ இதனால் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். ரெண்டாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்குரு. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சனி சீசன்னாக வருது தான். ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க உறுப்பு, லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான். ஸோ நம்ம மூச்சு விடுற மாதிரி அந்த ஸ்கின்னும் வந்து ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும், சரியா? ஸோ இந்த வேர்க்கும் போது அதோடு சேர்ந்து ஒரு உப்பு அப்படின்னு ஒன்று படியும். ஸோ அந்த ப்ரீதிங் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ அப்போ என்னாகும், அது ஒரு வீக்கத்தை கொடுத்து ஒரு பரு மாதிரி வரும், சரியா? ஸோ இதில் யூஸ்வலாக என்ன வரும், தொடர்ந்து ஒரு பரு வரும், அதில் ஒரு எரிச்சல் இருக்கும், அதே மாதிரி ஒரு பெயின் மாதிரி வரும். ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2-3 டைம்ஸ் டெஃபினட்டாக அவங்க வந்து உடம்புல வந்து குளிக்கணும், இல்லை நார்மலாக அட்லீஸ்ட் வேர்க்கிற போது நல்லா அவங்க வைப் பண்ணிடணும். குழந்தைங்களை பொறுத்திருக்கும் கண்டிப்பாக 2 டைம்ஸ் குளிப்பாட்டுறது எப்போவுமே நல்லது தாங்க. அது ஒன்று பண்ணாலே போதும், வேர்க்குருவை முடிஞ்ச வரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெகுலராக நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா அதை கூட அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். சன்க்கு போகும் போது, அதாவது சன் 10-4 இந்த டைம் வந்து சன் ரேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சன் ரேஷ், சன் பர்ன் அப்படி வரலாம், சரியா? ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம போடலாம். யூஸ்வலாக ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சன்ஸ்க்ரீன் போடலாம். ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான், ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தான் போவாங்க அப்படின்னு இருக்கும் போது ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும். பட் ஒரு ஸ்போர்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு 3-4 ஹவர்ஸ் கன்ஃபார்மாக அந்த சன்னில் இருக்கிற மாதிரியா 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணணும், ஏன்னா அந்த ஸ்வெட் வந்து வில் வாஷ் ஆஃப் த சன்ஸ்க்ரீன். ஸோ அவங்களுக்கு வந்து 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணது பெட்டர். அப்புறம் நான் லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ். என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த சம்மர் டைம் இப்போ காமன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ வருது. இன்னொன்று வந்து ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசீஸ். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு ஹெட்ஏக், ஃபீவர், ரேஷஸ் இருக்கும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்க டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதோட காம்ப்ளிகேஷன்ஸை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணலாம்.
ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசீஸும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அது வந்து இதே மாதிரி பரவுற இன்ஃபெக்ஷன் தான். பட் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் சிக்கன் பாக்ஸோட கம்பேரிட்டிவ்லி லெஸ். பட் சில குழந்தைங்களுக்கு வாயில் எதுக்கு புண்ணு வரும், ஸோ அப்போ அவங்களோட சாப்பாடு தன்மை கம்மியாயிரும். அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்க டாக்டரை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து தீபம் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.